அனைத்த நண்பர்களுக்கும் முதல் வணக்கம். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும். இனி தொடர்ச்சியாக வர ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்கும், ஆன்மீகத்தில் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் புரிய வைக்கிறதுக்கும் எங்களுடைய சீரிய முயற்சி தான் இது. முதல் முதல்ல நான் இதில் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். இதிலிருந்து வர சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் மன்னித்து கொண்டு இதில் வர பல ரகசியங்களை உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு புரியாத விஷயங்களை பற்றி, இதில் வர உங்களுக்கு சந்தேகங்களை பற்றி நல்லா கேள்வி கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில்களும் விடைகளும் உங்களுக்கு தேடிட்டு வரும். இதுலேருந்து முதல் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் முதல்ல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கோயிலில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு, சில விஷயங்கள் வந்து மறைக்கப்படுகிறது. கோயில் எப்படி முதல்ல இயங்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயிலில் போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் கோயில் முதல்ல வந்து எந்த இதில் வந்து நடந்துகிட்ருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். முதல் முதல்ல வந்து கோயில் எடுத்துக்கிட்டோம்னா, கோயில் மேலே வந்து கோபுரங்கள், கலசம், கீழே வந்து கற்பகிரகம், உள்ளே வந்து சாமி சிலை இருக்கும். இதுதான் வந்து கோயிலுடைய சாதாரணமாக ஒரு அமைப்பு. அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கலசங்கள் வந்து ஒரு கலசம் இருக்கும், ஏழு கலசம் இருக்கும், ஒம்பது கலசங்கள் வரையில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கலசங்களும் வந்து ஒவ்வொரு உலோகங்களால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கலசமும் ஒவ்வொரு உலோகத்தால் செய்யப்பட்டு அதுக்குள்ளே தானியங்கள் வைக்கப்பட்டு மேலே வந்து தங்க தகடாலையோ இல்லை வெள்ளி தகடாலையோ செம்பு தகடாலையோ மேலே வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் பல மாற்றங்களாக வந்தாலும் செய்ய உள்ள இது வைக்கப்பட்டது வந்து ஒவ்வொரு கலசத்துலேயும் ஒவ்வொரு தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தானியங்கள் மேலேயும் கீழே வந்து கற்பகிரகத்துக்குள்ளே வந்து சாமி சிலை வச்சுருப்பாங்க. சாமி சிலைக்கு கீழே வந்து பீட சக்கரம்னு வச்சு அதுக்கு கீழே நவரத்தனங்களும் நவதானியங்களும் அதில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதில் மேலேருந்து வர கலசத்துலேருந்து ஒரு கம்பியை கொண்டு வந்து அந்த கீழே வந்து இந்த பீட சக்கரத்தில் இணைச்சிருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா, ஒவ்வொரு கிரகங்களில் இருக்கிற ஒவ்வொரு சக்கராசை வந்து அதை வாங்கி அதை கொண்டு வந்து அந்த சாமி சிலைக்கு உருவேற்றுறது தான் இதோட முறை. இது எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஏன்னா இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் பிளாக் அண்ட் டிவி, கலர் டிவி, பெரிய டிவி, சின்ன டிவி, அது வந்து அவங்களுடைய வசதியை பொறுத்து அந்த ஏன்னா வச்சு அதில் ஒரு பூஸ்டரை வச்சு அதில் கனெக்ஷன் கொடுத்துக்கணும் வந்து அந்த டிவியில் படம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து அந்த காலத்தில் பல பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா இது விஞ்ஞானபூர்வமாக எப்படி இது கூட மேட்ச் ஆகுதுன்னா, அவங்க கொடுக்குற அந்த அலைவரிசையை வாங்கி பூஸ்டர் மூலயமா நம்ம டிவியில் படம் பார்த்துட்டு இருந்தோம். அதே இதுதான் இதுலேயும் நடந்துட்டுருக்கு. கிரகங்கள்லேருந்து வாங்கி அலவரிசையில் வாங்கி அது வந்து அந்த சாமி சிலையில் வந்து பிக்சராக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதில் இருக்கிற டிவியில் இருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா அதில் சாமி சிலையில் கீழே இருக்கிற பீடா சக்கரம், அதில் இருக்கிற கண்டென்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிற நம்ம நவதானியங்களும் நவரத்தன கற்கள். இப்போ அதில் எப்படி டிவியில் படம் தெரிஞ்சிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் சாமி வந்து அங்கே இயங்கிட்டு இருந்தது. இப்போ ஏன் இந்த சடையோட சக்திகள் எல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு பார்த்தோம்னா, அது மேலே வந்து ஃபோக்கஸ் லைட்டை போட்டு அந்த சாமியோட சிலை மேலே வந்து ஃபோக்கஸ் லைட்டை போட்டு மின் விளக்குகளை வந்து கற்பகிரகத்துக்குள்ளே மின் விளக்குகளை போட்டாங்க. மின் விளக்குகள் வந்து எரிகிறதுனால சாமியோடைய சக்திகள் வந்து குறைஞ்சி போச்சு. இதை தான் நான் சொல்ல வரேன். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டிவி போகிறோம், டிவி மேலே ஒரு டார்ச் லைட் அடித்தா டிவியில் படம் தெரியுமா? இப்போ புரியுதா? இந்த டிவி மேலே ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா டிவியில் படம் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் சாமி மேலே வந்து ஒரு டூம் லைட்டை போட்டிங்கன்னா அந்த சாமியோடைய சக்தி வந்து குறைஞ்சி போகுது. இதே தான் நான் பல முறை சொல்லிகிட்ருக்கேன். பல கோயில் ஆந்திராவில் சரி, கேரளாவில் சரி, நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளே லைட் இருக்காது. ஆனால் நம்ம ஊரில் பல கோயிலில் வந்து சாமி மேலே வந்து டூம் லைட்டை போட்டும் ஃபோக்கஸ் லைட்டை போட்டும் அதோட சக்திகளை வந்து வீண் அடிச்சிடறாங்க. இப்போ அதனால் நீங்கள் போகிற கோயிலில் இருந்து சாமி மேலே உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள லைட்டு போட வேண்டாங்கிறத வந்து நீங்கள் உங்கள் மூலியமாக எல்லாத்தையும் தெரிவித்து அதை வந்து எதிர்ப்பு பண்ணணும்.
அதை ஃபோக்கஸ் லைட் உள்ள போகிறத வந்து தடை பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். இதுதான் என்னோடய முதல் பதிவு. இதில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் அதில் பதிவு பண்ணுங்கள். அதுக்குண்டான விளக்கங்கள் அதில் வரும். நன்றி, வணக்கம்.